Hi friends, praise Lord. நமக்குள் வர வேண்டிய ஒரு மாற்றம் வீடியோக்குள்ள போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு. சாப்பிடுறதுக்கே ஜனங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு பஞ்சமே வரல, ஏன்னா அந்த காட்டுல நிறைய மரங்கள் பழங்கள் எல்லாம் இருந்துச்சு. சில நாட்கள் போகும்போது அந்த காட்டுக்கே பஞ்சம் வந்துருச்சு. அதனால சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கங்கள் ஏதாவது மிருகத்தை அடிச்சாது தம் பசிய தீர்த்துட்டு இருந்துச்சு. சில நாட்கள் போச்சு, அந்த சிங்கங்களும் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா தன் குட்டிகளுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும்னு சிங்கங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருந்துச்சாங்க. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படிப்பட்ட சிங்க குட்டிகளே பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதா. அதுல பாயிண்ட் என்னன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. கர்த்தரை நம்ம எங்கேயாச்சும் போய் தான் தேடணுமா? இல்லைங்க, நம்ம இருக்கிற இடத்துலயே ஏசப்பான்னு கூப்பிட்டா நம்மளை தேடி வருகிறவர் தான் ஏசு. அப்போ கர்த்தரை தேடுகிறதுனா என்ன? இந்த உலகத்துல நமக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், ஆனா நம்ம நினைவெல்லாம் ஏசுவா இருக்கணும், நம்ம பேச்செல்லாம் ஏசுவா இருக்கணும், நம்ம டிராவல் பண்ணும் போதும் எல்லா சூழ்நிலையிலும் ஏசப்பா கூட ஒரு கனெக்ஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இரவும் பகலும் அவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். சோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளுக்கு யார் காரணம்னு? வேற யாரும் இல்லைங்க, நம்ம தான் காரணம். சோ இன்னுமே அதிக நேரம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கூட ஏசப்பா கூட நம்ம நெருங்கலாம், நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். சோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. காட் பிளஸ் யூ.